கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு மந்திரியிடத்தில் அவருடைய சொந்த ஊரை சேர்ந்தவர்கள் வந்து ஊழலில் நடக்கும் ஒரு திருவிழாவுக்காக பணம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த திருவிழாவுக்கு ஐயா போன தடவை 100,000 கொடுத்தீர்கள், இந்த தடவை 200,000 கொடுங்கள் என்று மந்திரியிடம் கேட்டார்கள். அவர், இப்பொழுதுக்கு நிலைமையில் அதெல்லாம் சரி வராதுப்பா, நீங்கள் 2 லட்சத்தை எப்படி செலவு பண்ண போகிறீர்கள், அந்த ஊருக்கு அவ்வளவு செலவழித்தால் போதும் என்றெல்லாம் ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்தார். எப்படியாவது கொடுங்க ஐயா போட்டு என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு போன் கால் வந்தது. அந்த மந்திரி எடுத்தார். எடுத்து, 1 கோடி தானே, இப்பொழுதே நான் தருகிறேன், ஒருவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன், அந்த 1 கோடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது யார் இடத்திலிருந்து இந்த போன் வந்தது என்று கேட்டான். இது முதலமைச்சர் இடத்திலிருந்து வந்ததான். எதற்காக ஒரு கட்சி மாநாடுக்கு அவசரமாக செலவழிப்பதற்கு 1 கோடி ரூபாய் வேண்டுமா? இந்த மந்திரி 1 லட்சத்துக்கு மேலே கொடுப்பதற்குள்ளே இப்படி கசடி கொண்டிருந்தார். ஆனால் முதலமைச்சர் கேட்டது 1 கோடி தருவேன் என்று சொல்கிறாரு என்றார். அல்லது அவங்க தான் அந்த மந்திரி பதவியே எனக்கு கொடுத்தவங்க, அவங்க கேட்டு நான் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு மத்தியான பேப்பரில் மந்திரி சபையிலிருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டார்னு பெயர் வந்துடும். அப்போ அதில் என் பெயர் இடம்பெற்றிருக்கும். அப்படின்னா நான் கொடுக்காவிட்டால் பனிஷ்மெண்ட்டு, ரெண்டாவது அவர் கொடுத்ததுலேருந்து தானே கேட்குறாரு, நான் இன்றைக்கி ஒரு சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அவர் கொடுத்ததுலேருந்து தானே கேட்குறாரு. பூமியிலே வாழும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்த தேவனுக்கு அவர் கேட்கிறவர்களை கொடுக்கின்றோமா? இன்றைக்கு ஆண்டவுடைய ஊழியங்களுக்கு கொடுக்கவும் தாங்கவும் ஆண்டவுடைய காரியங்களை முன்னின்று நடத்தவும் எல்லாரும் தயங்குகின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்தது அவர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதில்ல. 1 நாளாகமம் 29:12-14, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்படியானால் ஒரு ராஜா, அவர் மிகவும் ஐஸ்வர்யவான், அவர் ஆண்டவர் சமூகத்திலே காணிக்கை கொண்டு வந்து சொல்கிறார், இவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தால், அவர் நமக்கு தந்தவர்கள் என்னவென்று நாம் பட்டியலிட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லி முடியாது. அவர் நம்மளுக்கு கேட்பதெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அனுதினமும் ஸ்தோத்திரத்தோடு அவர் தந்தவர்களை நாம் அனுபவிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்களை தாங்க வேண்டும், அவருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்றால் முன்னணியிலே நிற்க வேண்டும். ஏனென்றால் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலத்தை தந்தவர், வாய்ப்புகளை தந்தவர், ஐஸ்வர்யத்தை தந்தவர், அவரை நாம் மறவாமல் நினைக்க வேண்டும். யோவானுடன் செய்யும் விசேஷம் 12:26 சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பூமியிலே நாம் வாழும்போது யார் நம்மை கனப்படுத்துகிறார்கள்? ஒருவேளை ஒரு மந்திரியோ ஒரு தலைவரோ நம்மை கனப்படுத்த விரும்பினால் ஒரு பதவியை கொடுக்கலாம். ஆனால் பூமியிலே தேவன் கனப்படுத்த விரும்பினால் அது அளவற்ற ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும், சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொண்டு வரும், நீடித்த நாட்களை கொண்டு வரும். ஆக இந்த ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் சகலத்தையும் கொடுத்து அவரை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கென்று கொடுப்போம், அவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.